வேதாகம பாடங்கள் தொகுதி 4 அர்முகதோன் யுத்தம் அத்தியாயம் 11 தலைப்பு அர்முகதோன் யுத்தம் பக்கம் 767 முதல் 772 வரை இதுவரை சம்பவித்திராத இந்த யுத்தத்தின் நிலைமைகள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். தீர்க்கதரிசிகளின் முன்னறிவிப்பின்படி இந்த யுத்தத்தின் தன்மைகள் சரித்திர மேற்கோள்களுடன் இருக்காது. ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டபடி இந்த இறுதி போராட்டமானது சித்திரத்தை போல் அடையாளங்களால் 46 சங்கீதத்தில் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 97:2-6 வசனங்கள், ஏகாயா 24:19-21 வசனங்கள், 2 பேதுரு 3:10 வசனங்களை ஒப்பிட்டு பார்க்கவும். குன்றுகள், குறைந்த உயரம், குறைந்த எதேச்சாதிகாரம் கொண்ட அரசாங்கங்கள் ஏற்கனவே மெழுகு போல் உருகுகின்றன. தங்கள் உருவத்தை இன்னும் அவைகள் தக்கமைத்துக் கொண்டிருக்கின்றன. ஆனால் பூமியானது சமூகமானது சூடேறுவதால் அதனுடைய தேவைகளுக்கு அவைகள் இணங்கி போகின்றன. படிப்படியாய் பிரபலம் ஆகின்ற கட்டாயத்தின் நிலைமைக்கு இறங்கி வருகிறது. கிரேட் பிரிட்டன் இதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கிறது. உயர்ந்த பர்வதங்கள் அதாவது இடைச்சாதிகார அரசாங்கங்களை வர்ணிக்கிறது. புரட்சியாளர்களால் அசைக்கப்படும். மேலும் ஒரு சமுத்திரத்தில் சாய்ந்து போக கொண்டு செல்லப்பட்டு அராஜகத்தினால் முற்றிலுமாய் அழியும் ஏற்கனவே தற்கால சமூக அமைப்பின் அரண்களுக்கு எதிராக சமுத்திரமும் மலைகளும் முடக்கமாய் இருக்கின்றன. வெகு சீக்கிரத்தில் பூமியானது அதாவது தற்கால சமூக அமைப்பானது குடிகாரனை போல் தள்ளாடி தடுமாறி நடக்கும். தன்னை கை செய்து கொள்ளவும் ஸ்திரமாய் காலூன்றி தன்னை மறுபடியும் நிர்மாணித்துக் கொள்ளவும் வீணாக தொடர்ந்து முயற்சி செய்யவும் விரைவில் நீதியும் நியாயமும் நிலவக்கூடிய புதிய பூமிக்கு புதிய சமூக அமைப்புக்கு இது இடம் கொடுக்கும் வகையில் முற்றிலுமாய் அகற்றப்படும். தற்கால அமைப்புகளை மறுபடியும் ஸ்தாபிப்பது கூடாத காரியமாய் இருக்கும். ஏனெனில் ஒன்று, அதனுடைய நன்மைகளுக்காக இது நீண்ட காலம் வாழ்ந்தாயிற்று. மேலும் அது தற்கால சூழ்நிலையின் கீழ் நியாயமற்றதாக இருக்கிறது. 2, உலக பிரகாரமான அறிவு பொதுவாகவே பரவி இருக்கின்றது. 3, மதகுருமார்களின் தந்திரம் பொதுஜனங்களை வெகுகாலமாய் தவறான காரியங்களினாலும் பயத்தாலும் குருதாக்கி பிணைத்து வைத்திருந்தது. பொதுவாக எல்லா மதங்களும் அவமரியாதைக்குரியதாகி அதனுடைய போதனைகள் மோசடிகளாக காணப்படுகின்றது. 4, பொதுவாகவே மத நம்பிக்கை உடைய ஜனங்கள் யுக மாறுதல்களுக்காக தேவனுடைய நேரம் வந்துவிட்டது என்பதை உணர்ந்திருப்பார்கள். தற்கால ஒழுங்குகளை தற்காப்பதற்காக காரணங்கள் நீதி நியாயங்கள் மற்றும் வேத வசனம் யாவற்றையும் அசத்தை செய்வார்கள். அப்பொழுது மத அதிகாரமாகிய வானங்கள் மத அதிகாரங்கள் போப் சபை மற்றும் புராட்டஸ்டன்ட் புத்தக சுருளை போல் சுருட்டப்படும். ஏசாயா 34:4 வசனம், வெளிப்படுத்தல் 6:14 வசனம், கிறிஸ்தவ மண்டலத்தின் ஒட்டுமொத்த மத அதிகாரமும் அச்சப்படும் ஆபத்து நெருங்கிவிட்ட போது எழும்பும் அராஜகத்தின் அலைகளுக்கு எதிராக முற்றிலும் பயனற்றதாக இருக்கும். அந்த வல்லமையான சேனையின் முன்பு வானத்தின் சர்வ சேனையும் பெயரளவிலான சபையும் கரைந்து வானங்கள் புத்தக சுருளை போல் சுருட்டப்பட்டு இந்த மதத்தின் வானங்கள் போப்பு சபையும் புராட்டஸ்டன்ட் சபையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் மாபெரும் 2 முக்கிய பாகங்களும் நாம் காண்பித்த வண்ணமாய் சுருளின் 2 பிரத்யேகமான நிறைகளும் சுருண்டு இப்போதும் கூட மிக வேகமாய் ஒன்றை ஒன்று நெருக்கி வருகின்றன. அவைகளின் சர்வ சேனையும் திராட்சை செடியில் இலைகள் உதிர்கிறது போலவும் அத்திகரத்தின் கால்கள் உதிர்கிறது போலவும் உதிர்ந்து விடும். எல்லாம் ஒரே சமயத்தில் அல்ல, வேகமாக ஆனால் படிப்படியாக. ஏசாயா 34:4 வசனம், மேலும் முடிவில் வானங்கள் வென்று அழிந்து கூடங்கள் எரிந்து அவைகள் ஒன்று சேர்ந்ததினால் உருகி போகும். 2 பேதுரு 3:12 வசனம், அவர்கள் சன்மதில்லாக்குகிற முற்றேடுகளுக்கு உப்பாயிருக்கையிலும் புராட்டஸ்டன்ட் மற்றும் போப்பு சபை என்றுமே முழுமையாக ஒரே விதமாக இருக்க முடியாது. ஒருவருக்கொருவர் முட்களாய்தான் இருப்பர். தாங்கள் மதுவானத்தினால் வெறிக்கொண்டிருக்கையிலும் உலகத்தின் ஆவியினால் மதிமயங்கி இருக்கின்றனர். அவர்கள் முழுவதும் காய்ந்து போன செட்டைகளைப் போல் எரிந்து போவார்கள். இந்த மகா உபதிரவத்தில் அவர்கள் மூழ்கடிக்கப்படுவார்கள். மத அமைப்பாக இருந்தவர்கள் முற்றிலும் அழிக்கப்படுவார்கள். அவர் சங்காரம் பண்ணுவார், இடுக்கம் மறுபடியும் உண்டாகாது. ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம், இதோ சூழியை போல் இருக்கிற நாள் வரும்,
அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துருவாய் இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும். அது அவர்களுக்கு வேறையும் கொப்பையும் வைக்காமற் போம் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மேற்கொண்டு எந்த முன்னேற்றமும் அடையக்கூடாதபடிக்கு எல்லாம் அழியும். நாமும் 1:9-10 மல்கியா 4:1 யாக்கோபின் இக்கட்டு காலம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். கர்த்தருடைய இந்த நாளின் உபத்திரமும் துன்பமும் முதலில் விசேஷமாய் கிறிஸ்தவ ராஜ்யத்தின் மீது வரும். பிறகு எல்லா ஜாதிகள் மேல் முடிவாய் வரும்போது தீர்க்கதரிசி எசேக்கியேல் 38:8-12 எசேக்கியேல் மூலமாய் நமக்கு தெரிவிக்கப்பட்டபடி பாலஸ்தீனாவின் மறுபடியும் கூட்டி சேர்க்கப்பட்ட இஸ்ரேல் ஜனத்தின் மீது அது இருக்கும். இதுவரையிலும் சம்பவிக்காத அளவிற்கு அந்த அறுவடை காலத்திலேயே பாலஸ்தீனாவின் இஸ்ரேலின் கூடுகை மிகப்பெரிய அளவில் இருக்கும் என்று தீர்க்கதரிசி குறிப்பிடுவது தெரிகிறது. ஜாதிகளிலிருந்து சேர்க்கப்படும் அவர்கள் மிகப்பெரிய எண்ணிக்கையில் இருப்பார்கள் என்றும் கணிசமான ஆசைகளுடனும் முந்தைய நாட்களின் பாழாய் கிடந்த ஸ்தலங்களில் திரும்ப குடியேறி பத்திரமாய் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்றும் மீதமுள்ள உலகம் அனைத்தும் அதனுடைய கொடூரமான குழப்பத்தில் இருக்கும் என்றும் கூறுகிறார். எசேக்கியேல் 38:11-12 இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் இப்படியாக சேர்க்கப்படுதல் ஆரம்பித்து விட்டது என்ற உண்மைக்கு எல்லா மனிதரும் சாட்சிகளாய் இருக்கின்றனர். ஆனால் இந்த தீர்க்க தரிசனம் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிவடையும் பொருட்டு பிற தேசங்களிலிருந்து இவர்கள் குடியேறுதல் ஒரு பெருத்த திடீர் உத்வேகத்தை பெற வேண்டி இருக்கிறது. இந்த உத்வேகம் மட்டுமே இன்னும் நிறைவேற வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. ஆனால் அதை நிச்சயமாய் வரும் என்று தீர்க்கதரிசி எரேமியா 16:14-17 மூலமாய் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதோ நாட்கள் வரும், அப்பொழுது இஸ்ரேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பணிந்த கர்த்தருடைய ஜீவனை கொண்டு இனியே சத்தியம் பண்ணாமல் இஸ்ரேல் புத்திரரை வடதேசத்திலும் ரஷ்யாவிலும் தாம் அவரை துரத்திவிட்ட எல்லா தேசங்களிலும் இருந்து வரப்பணிந்த கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணுவார்கள். நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த அவர்களுடைய தேசத்துக்கு அவர்களை திரும்ப வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் மீன் பிடிக்கிற அனைவரை அழைத்திருக்கிறேன். இவர்கள் அவர்களை பிடிப்பார்கள். அதற்கு பின்பு வேட்டைக்காரராகிய அனைவரை அழைத்து அனுப்புவேன். இவர்கள் அவர்களை எல்லா மலைகளிலும் எல்லா குன்றுகளிலும் கண்மலைகளின் விடுப்புகளிலும் வேட்டையாடுவார்கள். என் கண்கள் அவர்களுடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாய் இருக்கிறது. அவைகள் என் முகத்திற்கு முன்பாக மறைந்திருக்கிறதில்லை. அவர்களுடைய அக்கிரமம் என் கண்களுக்கு முன்பாக மறைவாய் இருக்கிறதும் இல்லை. என் கரத்தையும் என் பலத்தையும் அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன். என் நாமம் யெகோவா என்று அறிந்து கொள்வார்கள். இதை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் அபரிமிதமான தகுதி படைத்தவர் என்பதில் நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை. யூதர்களை கொண்டு என்ன செய்யப்படக்கூடும் என்ற கேள்வியே எல்லா ஜனங்களிடையேயும் தேசங்களிலும் இருக்கிறது. இது கர்த்தரால் திடீரென்று விரைவில் கொண்டு வர போகும் இக்கட்டுகள் சிலவற்றினால் இது தீர்க்கதரிசியினால் குறிப்பிட்டபடி சந்தேகத்திற்கிடமின்றி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு அவர்களை உரிய காலத்தில் எடுத்து செல்லும். என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் ஒட்டி கொண்டு போங்கள் என்று சொன்னபடி எகிப்தியரது தயவுகளுடனும் உதவியுடனும் தங்களுடைய ஆடு மாடுகள் மற்றும் வஸ்துக்களுடன் எகிப்தை விட்டு அவர்கள் துரிதமாய் புறப்பட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் பெற்றார்கள். யாத்திராகமும் 12:31-36 அந்தபடியே அடுத்து வரும் குடியேற்றத்திலும் தீர்க்கதரிசிகளால் முன்னறிவிக்கப்பட்டபடியே வெறுமையாய் வெளியே அனுப்பப்படாமல் அதற்கு பதிலாக இஸ்ரேலுக்கு சாத்தியமாகும் வண்ணமான விளைவை கொடுக்கும் ஏதோ ஒரு அழுத்தம் ஜாதிகளின் மீது சுமத்தப்படுவது நிச்சயமான ஒன்று. இப்படியாக எசேக்கியேலில் மேற்கூறப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறும். இந்த துணிச்சலான ஓட்டம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் ஒருமுறை மறுபடியும் நிர்மாணிக்கப்பட்டது. இப்படியாக குறைந்தபட்சம் ஒரு காலகட்டம் வரைக்கும் வெகு சாதாரணமாய் எல்லா இடத்திலும் நிறைவு வரும். தேசத்தின் துன்பங்களிலிருந்து விடுபட்டு வெகு சீக்கிரத்தில் புதிய ஒரு சூழ்நிலையை ஏற்றுக்கொள்ளும். இதுவரையில் பாழாய் கிடந்த தேசமானது மறுபடியும் மக்கள் வசிக்கும் இடமாக மாறும். ஆனால் இன்னமும் ஒரு துன்ப அலையானது அந்த
சந்திக்கப்பட்ட மக்களின் மீது வரவேண்டியிருக்கிறது. இந்த மகாநாளின் யுத்தத்தினுடைய கடைசி போர் பாலஸ்தீன தேசத்தில் இருக்கும். இந்த உபத்திரவ நாளின் முடிவில் அருகாமையில் மறுபடியும் கூட்டி சேர்க்கப்பட்டு இஸ்ரேலின் தற்போதுள்ள பெருமையும் நேர்த்தியும் அதோடு கூட அவர்களது வெளிப்படையான பாதுகாப்பற்ற நிலையும் விரைவில் பிற ஜனங்களின் பொறாமையை தூண்டி அவர்களது சூறையாடலை முடிவித்துக் கொள்ளும். மேலும் சட்டமும் ஒழுங்கும் இஸ்ரேலை அலைக்கழித்த பிறகு கோகு மாகோகின் சேனைகள் என்று தீர்க்கதரிசியினால் பெயரிடப்பட்ட இரக்கமற்ற கொள்ளையர்களால் முடிவில் முற்றுகையிடப்படும். எசேக்கியேல் 38 அதிகாரம். பாதுகாப்பற்ற இஸ்ரேலின் இந்த துன்பம் மிகப்பெரியதாக இருக்கும். எரேமியா தீர்க்கதரிசி கூறுகிறார், ஐயோ அந்த நாள் பெரியது, அதை போலத்த நாள் இல்லை, அது யாக்கோப்புக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான். எரேமியா 30:7. இதனைத் தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 772 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.